ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 24/11/2020 செவ்வாய்க்கிழமை சுஸ்திஷி சார்வரி வருஷம் தட்சிணாயனம் சரத் ருது விருச்சிக மாசம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி சுக்லபக்ஷம் தசமி செவ்வாய்க்கிழமை புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சூரிய பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் பகல் 12:51 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய காலை பொழுது ஒரு வெற்றி பொழுதாகவும் மாலை பொழுது செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அமையலாம். காலை பொழுதில் வரக்கூடிய பொருளாதார மாற்றங்கள் அபரிமிதமான ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகக்கூடிய வெற்றி தினமாக அமையப்போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமாக இருந்தாலும் காலை பொழுது ஏற்றங்களை கொடுக்கும். நல் வாட்டுக்கள். கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய காலை பொழுது தொழில் ரீதியான சிந்தனைகளும் மாலை பொழுது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய காலை பொழுது பாக்கியமான பொழுதாகவும் மாலை பொழுது தொழில் ரீதியான பொழுதாகவும் அமையப் போகிறது. குழந்தைகளது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது. நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகக்கூடிய தினமாக அமையப் போகிறது. மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய உங்களது உழைப்பை உயர்த்தக்கூடிய வெற்றி தினமாக அமையப் போகிறது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பகல் 12:51 வரை சந்திராட்டமும் இருக்கு. அதன் பிறகு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தருவாய்கள் இருப்பதனாலே இன்றைய தீர்மானிக்க வேண்டிய செயல்களை மதியம் 12:51 பிறகு தீர்மானிப்பது நல்லது. கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாலை பொழுதுல நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போறது. நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மதியம் 12:51 பிறகு சந்திராட்டமம் ஆரம்பிக்க இருக்கிறதுனாலே காலை பொழுதில் உங்களது திட்டங்களை வெற்றி சிந்தனைகளோட செயல்படுத்துவது நல்லது. மாலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாலை நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. பிதுர்காரகன் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசி நாதன் வாக்கு ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும் உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது.
உல்லாச பயணங்களை சிந்திப்பதற்கும் பொருளாதார மாற்றங்களை திட்டமிடுவதற்கும் அருமையான தினமா அமைய போறது. கன்னியா ராசி சார்ந்த பக்தர்களுக்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய ஏற்றங்களை பெறக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு காலை பொழுதுல குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. தாய்வடி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் தாய்வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் விரயஸ்தானத்துல சப்தம ஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால அபரிமிதமான செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவுகள் செய்யும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் அதனுடைய அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனு ராசி பக்தகுடிகளே, தனு ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசி நாதன் இரண்டாவது ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகி இருந்தாலும் அவர் நீச்ச ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால 27/12/2020 வரைக்கும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால குடும்பங்களில் வரக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவான தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கள் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு செயல்படுங்கோ. முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. மனதை தளரவிடாமல் உங்களது பிரார்த்தனையை தொடர்ச்சியாக்கி உங்களது முயற்சியை வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பது உங்களது எதிர்கால திட்டங்கள் வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. மன தளர்ச்சியை தவிர்த்துடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசி நாதன் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. வெளிநாட்டு தகவல்கள் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்ப ராசி பக்தகுடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகள் இன்றைய காலை பொழுதுல மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. உங்களது ராசியை காலை பொழுதுல மாத்ருகாரகன் என்ற சந்திர பகவான் கடக்கும் பொழுது பல மாற்றங்கள் மனதுக்குள்ள தோன்றினாலும் மதியம் 12:51 பிறகு தெளிவான சிந்தனைகள் தோன்றும் என்ற தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. செல்வாக்கும் சொல் வாக்கும் உயரக்கூடிய மாலை பொழுதாக உங்களுக்கு ஒரு வெற்றி பொழுதாக அமைய போறது. கும்ப ராசியை சார்ந்த பக்தகுடிகள் சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகள் காலை பொழுதுல செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாலை பொழுதுல மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உயரிய எண்ணங்கள் தோன்றினாலும் அவைகளை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.